Hi friends, this is Vincent. Our channel is called Ambulance Warrior. Our channel is called TANUVAS Counseling. So, we have videos on our channel. We have upload our channel. Follow our veterinary counseling. So, we have videos on our channel. Okay, friends, in the veterinary counseling, we have a call for our channel. Sir, I have a cutoff for the veterinary cutoff. சொல்லும்போது நார்மலாக நம்ம டிஎன்இஏ அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரியோ இல்லை டிஎன்ஏயோ அக்ரி கவுன்சிலிங் மாதிரியோ எல்லா பேருமே நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட முடியாது. அப்போ சில எலிஜிபிள் கட்டரியா என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அது எலிஜிபிள் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தா தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அப்போ எலிஜிபிள் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் சரியா அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டியும் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா ஓசி பிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் எம்பிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்குலாம் எலிஜிபிள் வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பயாலஜி ஆர் ஜுவாலஜி ஆர் பாட்னி இந்த இதில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வந்து மினிமம் நீங்கள் எடுத்துருக்கணும். ஓசியாக இருந்தீங்கன்னா 60% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 60% அப்படின்னா என்னென்னா அட்லீஸ்ட் 100 நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா 60 நீங்கள் என்ன பண்ணி எடுத்துருக்கணும். பிசிஎம் பிசி பிசிஎம்மாக இருந்தாலும் நீங்கள் 100 என்ன பண்ணு சொல்லுன்னா 60 எடுத்துருக்கணும் சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் நீங்கள் வந்தீங்கன்னா 55 எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணாவே போதும். அடுத்து ஹெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்ஸ் டுகெதர் அதான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மார்க்கையும் ஃபிசிக்ஸ் மார்க்கையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணி டிவைட் பண்ணால் நம்ம 100 எவ்வளோன்னு சொல்லி வரும். அப்போ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் இருக்கணும்னா அதாவது கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசியாக இருந்தீங்கன்னா 60% பிசி பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 60% எம்பிசியாக இருந்தீங்கன்னா 55% எஸ்சி எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிகேட் ஆஃப் 1 and 2 be not less than அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது இது ரெண்டே ஆட் பண்ண பின்னாடி நமக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்குக்கு கீழே என்ன பண்ணிடக்கூடாது போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியாது. அப்போ ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக 70% உங்களுக்கு இருக்கணும். ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ண பின்னாடி. அடுத்து பிசி பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 65% இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 60% இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணாவே போதும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஒகேஷனலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜி அப்புறம் அது கூட ப்ராக்டிக்கல் இருக்கும் சரியா. அந்த பயாலஜியில் எப்பயும் போல் 60, 60, 55 பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் மார்க் இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கும் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒகேஷனல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிக்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதில் இருக்குது அந்த ஒகேஷனல் குரூப் பசங்களுக்கு அவங்களுக்கும் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் 60, 60, 55 பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் லெஸ் தென் அதாவது இதுக்கு கீழே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓசியாக இருந்தீங்கன்னா 70% பிசிஆக இருந்தீங்கன்னா 65% எம்பிசியாக இருந்தீங்கன்னா 60% எஸ்சி எஸ்சியாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிள் கேட்டகரியாக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.